அனைவருக்கும் வணக்கம். என்கிட்ட ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவர் வந்து அவர் கீழே ஒரு நாலஞ்சு பேர் வேலை பாக்குறாங்க. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னாக்கா, அடிக்கடி வந்து எனக்கு கோவம் வருது, எரிச்சல் எல்லாம் வருது, எனக்கு கீழே வேலை செய்யறவங்கள்ட்ட கத்திட்டே இருக்கேன், அதனால என்கிட்ட வந்து வேலை செய்ய யாரும் ரொம்ப விரும்ப மாட்டேங்கிறாங்க, அடிக்கடி ஆள் வந்து மாத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, இது வந்து சரியாகணும்னா எனக்கு என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. அப்ப அவருக்கு வந்து இம்பேஷன்ஸ்ங்கிற மருந்து கொடுக்கல, அவரோட அந்த தன்மை வந்து இதாகி அதுக்கப்புறம் தான் மத்தவங்க என்ன சொல்றாங்கிறதே நான் வந்து கவனிச்சேன், அதுக்கப்புறம் எனக்கு இப்ப நல்லா மாற்றம் இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாஸ் கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ரெமடி. அவர் வந்து முக்கியமா இத வந்து சன் மெத்தட்ல ஃபாலோ பண்ணி தான் எடுத்திருக்காரு. நேம்லயே வந்து இம்பேஷன்ஸோட பொறுமையற்ற தன்மை வந்து முழுமையா ஆகும் போது வந்து பொறுமை உள்ள மனிதரா அவங்க வந்து எல்லாத்தையுமே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி கரெக்டா பண்றவங்களா இருப்பாங்க. நிறைய இந்த குழந்தைங்களுக்கு வந்து இதுல எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, ஒரு இது ரீட் பண்ற எழுத சொல்லும் போது ரீட் பண்ணும் போதோ ஒரு எழுத்த பாதியை மட்டும் எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் இதுதான் வரும்னு சொல்லி தானா ஒரு டெசிஷன் எடுத்துக்கிட்டு தப்பு பண்றாங்கல்ல, இதெல்லாம் அந்த இம்பேஷன் கேரக்டர்ல வருவாங்க. இந்த அதை எடுக்கும் போது அவங்க சரியாயிடுவாங்க. கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல தன்னை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாது முடியாம இருக்கிறவங்க வந்து பதட்ட சூழ்நிலைக்கு ஆயிடுவாங்க. அவங்க இந்த இம்பேஷன்ஸ் எடுக்கும் போது அந்த பதட்டம் குறைஞ்சு சரியாயிடுவாங்க. போறவங்க நிதானமா போறவங்க நிதானமா நிதானத்தின் மலர் காலத்தின் மலர். மெனோபாஸ் டைம்ல பெண்களுக்கு எல்லாம் கொடுக்கும் போது அவங்களோட இரிட்டபிலிட்டி குறைஞ்சு நார்மல் மைண்ட் குறைஞ்சு நார்மலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.